Hello, hi. This is your lovely Arul ma'am, and you're watching Basic Science in Tanglish. Today's video is also about compounds. In the previous videos, I gave you many information about compounds and the properties. In this particular video, I'm going to teach the classification of compounds based on physical state or based on their source. Classification based on physical state அப்படினா ஒரு compound அது solid stateல இருக்கா இல்ல liquid stateல இருக்கா இல்ல gaseous stateல இருக்கா அப்படினு பார்த்து solid stateல உள்ள compounds எல்லாம் ஒரு கேட்டகரியாவும் liquid stateல உள்ள compound எல்லாம் இன்னொரு கேட்டகரியாவும் gaseous stateல உள்ள compounds எல்லாம் இன்னொரு கேட்டகரியாவும் பிரிச்சு நம்ம பார்க்கிறது தான் classification based on physical state அப்படினு சொல்லுவோம். If we classify our compounds based on physical state, we will be getting three categories of compounds. One is compounds in solid state. Second is compounds in liquid state. Third is compounds in gaseous state. We will see compounds in solid state first. In the compounds alla solid state la irukku adha namma compounds in solid state அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது நம்மளோட டேபிள் சால்ட். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சோடியம் எலிமெண்ட்டும் குளோரின் எலிமெண்ட்டும் சேர்ந்து சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. இது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், அதனால் இதை நம்ம சாலிட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்துட்டு சுக்ரோஸ், நம்மளோட சுகர், நம்ம தினம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சுகர் தான் சுக்ரோஸ் கெமிக்கல் நேம். இது எப்படி உருவாகுது அப்படின்னா பை த கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன். இந்த மூணு எலிமெண்ட்ஸும் சேர்ந்து தான் சுக்ரோஸ் உருவாகுது. இதுவும் ஒரு சாலிட் காம்பவுண்ட் தான். அடுத்து வந்து சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் அப்படின்னா பேக்கிங் சோடா. இந்த பேக்கிங் சோடா எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா நாலு எலிமெண்ட் ஒன்றா சேர்ந்து தான் இந்த பேக்கிங் சோடா உருவாகுது. சோடியம் ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் இந்த நாலு எலிமெண்ட்டும் கெமிக்கலாக ஒன்றா சேர்ந்து நமக்கு உருவாகக்கூடிய ஒரு சாலிட் காம்பவுண்டுக்கு பேர் தான் பேக்கிங் சோடா. நம்ம இட்லிக்கு இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் பேக்கிங் சோடா. அடுத்து வாஷிங் சோடா. வாஷிங் சோடா அப்படிங்கிறது சோடியம் கார்பனேட்டை தான் நம்ம வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி உருவாகுது அப்படின்னா சோடியம் கார்பன் ஆக்சிஜன் இந்த மூணு எலிமெண்ட்டும் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு சாலிட் காம்பவுண்டுக்கு பேர் தான் வாஷிங் சோடா. நம்ம சர்ஃபெக்சல் பவுடர்லாம் இருக்கு இல்லைங்களா, வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பவுடரு, அதுதான் நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடரை தான் நம்ம வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து குயிக் லைம். குயிக் லைமுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கால்சியம் ஆக்சைடு. இந்த குயிக் லைம் எப்படி உருவாகுது அப்படின்னா கால்சியமும் ஆக்சிஜனும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கால்சியம் எலிமெண்ட்டும் ஆக்சிஜன் எலிமெண்ட்டும் கெமிக்கலாக சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் குயிக் லைம் கால்சியம் ஆக்சைடு. இதுவும் ஒரு சாலிட் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி ஆர் செகண்ட் கேட்டகரி, கம்பவுண்ட்ஸ் இன் லிக்விட் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், எத்தில் ஆல்கஹால், சல்ஃபியூரிக் ஆசிட், வினிகர். Water is formed by the combination of oxygen and hydrogen element. Sulfuric acid is formed by the combination of hydrogen, sulfur, oxygen. Ethyl alcohol paathona carbon, oxygen, hydrogen abdingra moon elementum seindhu uruvagiradha ethyl alcohol. Vinegar, acetic acid irukkillingla, அது எப்படி உருவாச்சு அப்படின்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது மூணு எலிமெண்ட்டும் சேர்ந்து நமக்கு உருவான ஒரு லிக்விட் காம்பவுண்ட் தான் வினிகர். நெக்ஸ்ட் வீல் சி அ தேர்ட் கேட்டகரி, கம்பவுண்ட்ஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு. மீத்தேன் இஸ் ஃபார்ம்ட் பை த காம்பினேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஃபார்ம்ட் பை த கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் எலிமெண்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் classification based on physical state of compounds. Next we'll see classification of compounds based on their source. This compounds is classified into two category on their source. First is inorganic compounds, second category is organic compounds.
Inorganic compounds means these compounds are obtained from non-living matter. Example, minerals are from atmosphere or from earth crust, oceans, etc. Organic compounds means these compounds are mostly sourced from the matter, plants, animals or all living things. Here is the flowchart on how the compounds are classified. First one is based on the physical state, compounds are classified into solid, liquid and gaseous. Second is based on their source, compounds are classified into inorganic compounds and organic compounds. That's all. Hope you all understood. It's so simple, no? நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வருது. நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் தலை தெறிக்கி விடுற மாதிரி ஒரு பயங்கர க்ரேசியான க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சரோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.